எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிரபலமான ஒரு இஷ்யூ வைரலா போயிட்டு இருக்கு. தட் இஸ் விஜய் டிவி ஆங்கர்ஸ் பிரியங்காவும் மணிமேகலைக்கும் போற இஷ்யூ. மணிமேகலை குவிட் பண்ணியிருக்காங்க சிடபிள்யூசி குக்வித் கோமாளிய அப்படின்றது பயங்கர ஹாட்டா போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுங்க அப்படின்னு என்னோட சில சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னீங்க. யூஸ்வலா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்க, பட் ரீசெண்டா இந்த டாக் வீடியோஸ்லாம் நான் போடுறதுனால எனக்கு சொன்னீங்க. நானும் இந்த மாதிரி விஷயத்துல என்னோட கருத்தையோ எதுவுமே நான் தெரிவிச்சது இல்லை. சரி, இந்த வீடியோல நம்ம வந்து என்னோட கருத்தை ஷேர் பண்ணலாம் அந்த டாபிக்ல அப்படின்னு நான் வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போனோம். குக்வித் கோமாளின்றது பயங்கர பாப்புலரான ஷோ இல்லை நம்மளுக்கு. இந்த சூப்பர் சிங்கர் மாதிரி அதுவுமே வந்து நல்ல பாப்புலர் ஆயிடுச்சு விஜய் டிவியில. ஸோ என்னன்னா, இப்போ இந்த இஷ்யூ வந்து பூதாகரமா பெருசாயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா ஆங்கர்ஸ், விஜய் டிவி ஆங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரினா இந்த புல்லிங், உருவக்கேலி, மட்டம் தட்டுறது, இறக்குறது, கிண்டல் பண்ணுறது, அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்துறது, இதை வந்து ரொம்ப சாதாரணமாக ஜோக் மூலியமாகவே சிரிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து இப்போ நிறைய ஆங்கர்ஸ், மற்ற சேனல் ஆங்கர்ஸுமே வந்து இதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதை வந்து நம்மளாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து ஓகே ஃபைன், மக்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் வருட காலங்களுக்கு முன்னாடி இதை வந்து சில ஆங்கர்ஸ் வந்து தட்டி கேட்டாங்க, ஏன் இப்படி வந்து பண்ணுறீங்க, ஏன்னா சூப்பர் சிங்கர், அதுவும் குழந்தைங்க சூப்பர் சிங்கர்லேயும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து கேட்டாங்க, சில பேர் அட்ரஸ் பண்ணாங்க இந்த இஷ்யூவை, பட் அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து நார்மல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேசுறதும் புலி பண்றதும், முக்கியமா உருவகேலி, செக்ஷுவல் காமெடி, இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. ஆங்கர்ஸ் வந்து பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப குக்வித் கோமாளிலே பாத்தீங்கன்னா மணிமேகலை வந்து ரக்ஷனை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு மேல போய் பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து நம்மளும் வந்து கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி பிரியங்காவும் அதை பண்ணிட்டு இருந்தாங்க, அதையும் நம்ம வந்து கை கொட்டி பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்தோம். சில பேத்துக்கு தான் இது வந்து கன்சர்னாக இருந்தது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ இது எப்படி எல்லாருக்கும் தப்பாக படுதுன்னா, மணிமேகலை வந்து அதை இது தப்பு அப்படின்னு அட்ரஸ் பண்ண, இது தப்பு தான், இது எப்பிலிருந்தோ இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தான், யார் பண்ணாலும் அது தவறுன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். நம்மளும் நிறைய வியூவர்ஸுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க, இதுக்கு எப்படி கை கொட்டி எல்லாரும் சிரிக்கிறீங்க, அதுவும் இந்த காமெடி ஷோன்னு ஒன்று பண்ணுவாங்க கலக்க போவது யாரு, அதுலயுமே வந்து அநியாயத்துக்கு இருக்கும், எல்லாரும் கை கொட்டி சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து நீங்க என்ன வந்து டாமினேட் பண்றீங்க, என்ன மேல பண்றீங்க, என்ன மேல இப்படி செய்றீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எல்லாருமே ஜென்ரலா ஆங்கர்ஸ்ன்னு இல்லைங்க, இது வந்து இந்த இஷ்யூ வந்து இந்த மாதிரி பேசுறது பண்றது தவறு அப்படின்றத வந்து எப்பொழுதும் நம்ம எல்லாருமே தட்டி கேட்டிருக்கணும். ஏன்னா சோசியல் மீடியான்னு ஒன்று வந்தோன்னா நம்ம கமெண்ட்ஸ் மூலியமா தட்டி கேட்டிருக்கணும். என்னதான் இந்த மாதிரி ஷோஸை பாய்காட் பண்ணிருக்கணும் ஸ்டார்டிங்லேருந்து. எப்போ இந்த கலக்க போகுது யாரு, இந்த சூப்பர் சிங்கர்லையா, அந்த குழந்தைங்க சூப்பர் சிங்கர், இது எல்லாத்துலேயுமே இவங்கெல்லாம் ஓவராக பண்ண ஆரம்பிச்சும் போதே நம்மலாம் அதுங்களை இந்த ஷோஸை பாய்காட் பண்ணியிருக்கணும், நம்ம பண்ணல. இப்போ இது காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவிருக்கு. எல்லா டிவி சேனல்லையும் இப்படி தான் பேசுகிறாங்க. கிண்டல் பண்ணுறது வந்து ரொம்ப அசால்ட்டாக கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் பார்த்து இன்னொன்று டிவி ஆங்கர்ஸும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளும் சில பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இது தவறுன்றத. நம்மெல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிட்டோம், இப்போலாம் தவறுன்னு சொல்கிறதே நிப்பாட்டிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இப்போது பிரியங்கா மணிமேகலை பண்ணதை கூட நம்ம வந்து பார்த்து தானே இருந்தோம். அவங்க சொல்கிறதுனால நம்ம இப்போ வந்து ஆமாம் அது தப்பு அப்படின்றமே தவிர நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஏன்னா நம்மளுக்கே அது நார்மலைஸ் ஆகிடுச்சு, சொல்லி சொல்லி நம்மளே விட்டுட்டோம், ஆகுவாங்கடா அப்படின்னு விட்டுட்டோம், நம்மளே சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாருமே இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொன்னே இந்த டாமினேட்டிங் இது இருக்கு பார்த்தீங்களா, இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் உங்கள் சீனியர் உங்களை டாமினேட் பண்ண தான் செய்வாங்க. இது வந்து எந்த இண்டஸ்ட்ரியும் விட்டு வைக்காத ஒரு விஷயம். அவங்கள டாமினேட் பண்ணுவாங்க, உங்களை வந்து மட்டம் தட்டுவாங்க, உங்கள் தவறுகளை பெருசாக எடுத்து பெரிய இடத்துல காமிப்பாங்க, முக்கியமாக பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஒர்க் டாக்டிக்ஸாக ஆயிடுச்சு. ஸோ இது வந்து புதுசு கிடையாது. மணிமேகலை ரக்ஷனுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க,
ரக்ஷனை தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவரை பண்ணியிருக்காங்க. வெறும் மணிமேகலை மட்டும் கிடையாது, இல்லை பிரியங்கா மட்டும் கிடையாது, ரக்ஷன் ரொம்ப டாலரன்ஸ் அதிகம், பொறுமை அதிகம். அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஒர்க் அட்மாஸ்பியரில் அதை தான் தேவை. ஏன்னா இப்போ வந்து என்னைக்கு நம்ம இதெல்லாம் வந்து சாதாரணமாக எடுத்துக்க ஆரம்பிச்சோம், இந்த புல்லிங், இந்த கிண்டல் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க ஆரம்பிச்சோமோ அப்போ டாலரன்ஸ் லெவல் பேஷன்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவர் அதெல்லாம் வச்சுட்ருக்கறனால தான் அவர் சர்வைவ் ஆகிறாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து அந்த ஒரு இவங்க இந்த ஆங்கர் ஜாபே விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு தேவை கிடையாது, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு விட்டுட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு, அவரையும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க செய்வாங்க, அவர் வேலையை விட்டு போக முடியுமா? அவரு தன் குடும்பத்தை பார்க்கணும், அவருக்கு அதுதான் வருமானமாக இருக்கும். அசால்ட்டாக வந்து சில பேரால் வேலையை விட்டுட்டுலாம் போக முடியாது. அந்த இடத்துலையே டாலரன்ஸை வளர்த்து, பேஷன்ஸை வளர்த்து, அவங்களுக்குலாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது, நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. பட் சில இடத்துங்களில் நம்மளுக்கு டாலரன்ஸும் பேஷன்ஸும் ரொம்ப தேவை. அடுத்தது நம்ம வி ஹாவ் டு டெவலப் ஸ்கில்ஸும் பாருங்களா, அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்ற ஸ்கில்லு நம்ம வந்து டெவலப் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து எப்படி டெவலப் பண்ணுறோன்றது நம்ம போக போக நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு கிடச்சிரும். அவங்கள மிதிச்சுட்டு மேலே போகணும், வேறு வழி கிடையாது. அவங்க வழி மூலியமாக நம்ம போகிறோமா, இல்லை நம்மளாக ஒரு டாக்டிக் கண்டுபிடிச்சி போகிறோமான்றதா விஷயம். ஸோ வி நீட் த ஜாப்ன்னும் போது நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஈஸியாக நம்மளால் டடா பாயின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஜாப்லேருந்து வர முடியாது, அந்தளவுக்கு நம்ம ஃபினான்ஷியல் ப்ரெஷரில் இருப்போம். ஸோ இவங்க வந்துட்டாங்க, ஓகே, இவங்க பண்ண தப்பு கரெக்டுன்னா நான் சொல்ல வரல, அவங்களால அதை டாலரேட் பண்ண முடியல, என்னால் இவ்வளோ தான் டாலரேட் பண்ண முடியும்னு வந்துட்டாங்க. எல்லாரோட டாலரன்ஸ் லெவல் ஒரு ஒரு லெவலில் தான் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷரில் இருக்கோம் அப்படின்னா நம்ம டாலரன்ஸ் லெவல் இன்னுமே அதிகமாக இருந்தாகணும். பேசிக்காகவேங்க நம்ம முன்னேறணும்னா எப்படியாவது நம்மளை வந்து இந்த மாதிரி அமுக்கிறவங்கள நம்ம வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு நம்ம முன்னேறி தான் ஆகணுமே தவிர, நம்ம வந்து ஓகே பாய்னா வெளில வர முடியாது. ரியலில் நம்ம ஆக்சுவல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வர முடியாது. ஏன்னா பிரியங்கா மாதிரி ஆட்கள், பிரியங்கா மாதிரி ஆட்கள்னா நான் சொல்ல வர்றது சீனியர்ஸ். சீனியர்ஸ் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க, காலேஜ்லேருந்தே இருக்குதுங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. இது பண்ணுறது கரெக்டான தப்பு தான், ஆனால் அப்படி தானே பண்ணுறாங்க. பாலிடிக்ஸ் இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா பாலிடிக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து முன்னேறவே முடியாதுன்ற அளவுக்கு வச்சுருப்பாங்க அந்த இடத்த. நம்ம உழைச்சி உழைச்சி உழைச்சாலும் முன்னேற முடியாது. சில விஷயங்கள் பண்ணாதான் நம்மளா ஏதாவது டாக்டிக்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம முன்னேறினா தான் உண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இதுலேருந்து தெரிஞ்ச விஷயம், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கவே கூடாது, நம்மலாம் என்கரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம அந்த ஷோஸை வந்து தடுத்துருக்கணும். அதுதான் விஷயம். எப்போ நீங்கள் இந்த மாதிரி புள்ளி பண்ணுறது, கேலி பண்ணுறது, உருவ கேலி பண்ணுறது, செக்ஷுவல் கேலி பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்களோ அப்போவே இது சரி கிடையாது அப்படின்னு நான் வந்து இந்த ஷோஸை நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கணும். பட் நம்மளும் பழகியாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அவங்க பண்ணுறது தவறுன்றதே நம்மளுக்கு ஃபீல் ஆகலை, ஓகேங்களா? ஸோ இவங்க சொல்லும் போது நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே ஃபீல் ஆகிருந்துருக்கணும், எல்லாத்துக்குமே அது ஃபீல் ஆகிருந்துருக்கணும். அவங்களுக்குமே இது பண்ணுறது தவறுன்னு ஃபீல் ஆகும், தனக்கு நடக்கும் போது தவறுன்னு ஃபீல் ஆகிறது, மற்றவங்களுக்கு பண்ணும் போதும் தவறுன்னு ஃபீல் ஆகணும், மற்றவங்களுக்கு அவங்க பண்ணும் போதும் தவறுன்னு ஃபீல் ஆகணும், மற்றவங்களுக்கு அது நடக்கும் போதும் அது தவறுன்னு ஃபீல் ஆகணும். அப்போ தான் இது ஒரு டோட்டலாகவே நம்ம அந்த என்வாயன்மெண்ட்டை ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட் ஒர்க்குன்னு நம்மளால் பண்ண முடியும். இது வந்து வெறும் மீடியா மட்டும் கிடையாதுங்க, இது எல்லா இடத்துலையும் சீனியர்ஸ் இதுதான் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள டேக்கிள் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த என்வாயன்மெண்ட் ஒழுங்காக இருந்துருக்கணும், என்வாயன்மெண்ட் ஒரு சேஃபாக ஒழுங்காக என்வாயன்மெண்ட்டாக இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி கிடையாது, எப்படியோ இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க, மோசம் ஆக்கியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கோம்னா அதை வந்து ரக்ஷன் மாதிரி எப்படி நம்ம வந்து பொறுமையாக டாலரண்ட்டாக இதை ஹேண்டில் பண்ணி முன்னேறதுன்றதை தான் நம்ம யோசிக்க முடியும். இது வந்து எனக்கு பார்த்து தெரிஞ்சது. ஏன்னா இது இங்கே மட்டும் நடக்குதா, இதை தட்டி கேட்டுட்டா சரியாக பண்ணுமாலாம் கிடையாது, பிரியங்கா மட்டும் இதை பண்ணுறாங்களானா கிடையாது, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. நம்மளோட சீனியர்ஸ்னு நிறைய எல்லா துறையிலையும் இருக்கிறாங்கங்க. சீனியர்ஸ் நம்மளை முடக்காமல் நம்ம முன்னேற்றத்தை தடுக்காம இல்லாத சீனியர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. நீயும் வளருடா, நானும் வளரு, நீயும் வளருன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு வந்தேன். ஸோ நம்ம
இந்த மாதிரி பண்ற ஷோஸை பாய்காட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வைரன்மெண்ட் இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ஷோ இருக்கும், பார்க்கவும் குழந்தைங்களோடையும் நம்மளும் பார்க்கவும் மூஞ்சி சுழிக்காம நீட்டா பார்க்க முடியும். ஸோ உங்கள் ஆங்கர்ஸ் வந்து மீடியானால அதை ரொம்ப வெளிச்சமா தெரியுது, ஜென்ரலாக எல்லா துறையிலையும் இருக்குது, நீங்கள் இந்த இருக்கிற துறையில் கூட கண்டிப்பாக இருக்கும். ஸோ மீடியாவுங்களுக்கு வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகுறனால விஷுவலாக நம்ம பார்க்குறனால நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக நடந்தீங்கன்னா உங்களுக்கும் அது நடக்காது, நம்ம நடந்தோம் தான் நம்மளுக்கு அது நடக்காமல் இருக்கும், மற்றவங்களுக்கும் நடக்காமல் இருக்க நம்ம வந்து விழிப்பாக இருந்தால் அந்த ஃபுல் இதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க நடக்கிற விஷயத்தை பற்றி, நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஏன் வியூ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த ரெண்டு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.